ஓசூர் அருகே தர்ச்சன திருப்பதி திருக்கோவிலில் சிராவண மாத மூன்றாவது சனிக்கிழமை விழா விமர்சையாக கொண்டாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கோபசந்திரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சிராவண மாத மூன்றாவது சனிக்கிழமை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வணங்கினார்கள். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் ஸ்ரீகிரி மலை மீது தர்ச்சன திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதி கொண்டு அருள் பலித்து வருகிறார். ஆண்டுதோறும் இந்த திருக்கோவிலில் சிராவண மாத சனிக்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் சிராவண மாத மூன்றாவது சனிக்கிழமை திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை முதலே மூலவர் சுவாமிக்கு வெங்கடேஸ்வரருக்கு திருமஞ்சனம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து திவ்ய மலர்களால் பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சர்வதரிசனம் காட்சியில் சுவாமி அருள் பலித்த ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசித்து சேவித்தனர். இதனையொட்டி திவ்ய மங்கள இசை நாதஸ்வர கச்சேரி நடைபெற்றது. கோனேரிப்பள்ளி பாலகிருஷ்ண குழுவினால் சங்கீர்த்தனை நிகழ்த்தப்பட்டது. பெங்களூர் ஸ்னேகா ஸ்வரையா பஜனை குழுவினர்களால் நாம சங்கீர்த்தனை பாஸ்திரத்தனையுடன் பஜனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாரதிய நாட்டியம் கர்நாடகா இசை சங்கீத நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இத்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அடுத்தடுத்த அவர்களுக்கு பிரசாதம் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வர சுவாமி சேவா டிரஸ்ட் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். Yeah.